ஒரு நிமிஷத்துல இந்த உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக இந்த ஒரு ஜூஸ் கம்பெனி மேல கேஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஒருவேளை நீங்க வாங்கக்கூடிய ஃப்ரூட்ல இந்த மாதிரியான ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததுனா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக எல்லோ கலர் ஷர்ட்டை மலேசியாவில பேன் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நாம சாப்பிடக்கூடிய மாத்திரைகள்ல எதுக்காக இந்த மாதிரியான கோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? சோ இது போல இன்ட்ரெஸ்டிங் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மலேசியாவில் இந்த
yellow color shirt-ஐ ban பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரியான ஒரு yellow color shirt-ஐ ban பண்ணிருக்காங்கன்னா, ஏனா பிப்ரவரி 2016-ல அந்த நாட்டில பிரதமரா இருந்தவரை ராஜினாமா செய்யறதுக்காக எல்லாரும் இந்த மாதிரியான yellow color shirt-ஐ போட்டுட்டு போராட்டம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு yellow color shirt-ஐ போராட்டர்களின் நிறம்னு சொல்லிட்டு yellow color shirt-ஐ அங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ban பண்ணிட்டாங்க. சோ இனிமேல் நீங்க யாராவது மலேசியாவுக்கு போனீங்கன்னா yellow color shirt-ஐ போடாதீங்க, ஓகேவா? நம்பர் 9. இந்த ஒரு விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஏன்னா உங்களுடைய கூகுள்ல போயிட்டு கூகுள் சர்ச் பார்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை டைப் பண்ணுங்க. எந்த நம்பர்னா 24154-3903 அப்படின்ற இந்த ஒரு நம்பரை உங்களுடைய கூகுள் சர்ச்ல சர்ச் பண்ணுங்க. இந்த நம்பரை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீசர்ல தலையை விட்டுட்டு இருக்க மாதிரியான இமேஜஸ் கிடைக்குமாம். சோ மிஸ் பண்ணாம இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? நம்பர் 10. வரலாறுல எத்தனை வித்தியாசமான போர்கள் நடந்ததை நாம கேட்டிருப்போம். இந்த மாதிரி நடந்த போர்கள் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா துப்பாக்கி அணுகுண்டு போன்ற ஆயுதங்களை வச்சு போரிட்டு தான் அந்த போர்ல ஜெயிச்சதை நாம கேட்டிருப்போம். ஆனா அமெரிக்கா எந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி போர்ல ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இரண்டாம் உலக போறப்போ அமெரிக்கா ஜாப்பனிய நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிராக போரிட்ட போது அந்த ஜாப்பனிய நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிராக உருளைக்கிழங்குகளை வீசினாங்களாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்குகளை வீசினதுனால மட்டுமே அமெரிக்கா ஜப்பானோட கடற்படையை தோற்கடிக்கப்பட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ஒரு உருளைக்கிழங்கு ஜப்பானோட கடற்படை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது எல்லாமே ஒரு கையெறி அணுகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஓடிட்டாங்களாம். நம்பர் 11. பிலிப்ஸ் கம்பெனி அவங்களுடைய கம்பெனில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா நீங்க ஒருவேளை பிலிப்ஸ் கம்பெனில வேலைக்கு போறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு கம்பெனிக்கு காலையில நீங்க போகும்போது உங்களுடைய கார் எடுத்துட்டு போனீங்கன்னா அப்படி அந்த கம்பெனிக்கு நீங்க போகக்கூடிய நேரத்துல உங்களுடைய காரை பார்க் பண்றதுக்கு அங்க இடம் இல்லாத போது திரும்பி நீங்க வீட்டுக்கு கூட வந்துடலாமா? இந்த மாதிரி உங்களுடைய காரை பார்க் பண்ண இடம் இல்லாத போது வீட்டுக்கு வந்து நீங்க அங்க செய்யக்கூடிய வேலையை உங்களுடைய வீட்டிலேயே நீங்க செஞ்சுக்கலாமா? அப்போ அன்னைக்கான சேலரியை புடிச்சுக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அன்னைக்கான சேலரியை அவங்க பிடிக்க மாட்டாங்களாம். இந்த ஒரு விஷயம் உண்மையாலுமே வேற லெவல் தான் சொல்லி ஆனா அப்ப டெய்லியுமே காரை எடுத்துட்டு போயிட்டு பார்க் பண்ண இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். செம் ஐடியா இல்ல? நம்பர் 12. 26 லட்சத்துல ஒரு மோதிரம் இருக்குதாங்க. அப்படி இந்த ஒரு ரிங்ல என்ன ஒரு அமேசிங்கான விஷயம்னா அந்த ஒரு மோதிரத்துல எந்த ஒரு தங்கமோ வைரமோ எதுவுமே இல்லையாம். இப்படி இந்த மாதிரி எதுவுமே இல்லைனா கூட அந்த ஒரு மோதிரம் 26 லட்சம் ரூபாயாங்க. அதான் தங்கமும் இல்ல வைரமும் இல்ல, அப்புறம் எதுக்குடா விக்கி இந்த மாதிரி இந்த ஒரு மோதிரம் இவ்வளவு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. எந்த ஒரு ரிங்ல ஒரே ஒரு பல்லு தான் இருக்குமாம். இந்த ஒரு பல்லு யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா நியூட்டனோட பல்லாங்க. அண்ட் 1816-ல இந்த ஒரு மோதிரத்தை ஏலம் விட்டதுல $36,000 வேலை போச்சாம். நம்பர் 13. இந்த ஒரு மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்பவும் அழகான மக்காச்சோளமா இருக்குது. இந்த மாதிரி இந்த ஒரு சோளத்துல நிறைய கலர் இருக்கிறதுனால இந்த ஒரு சோளத்தை நிறைய மக்கள் வாங்கி சாப்பிடுறாங்களாம். அண்ட் இந்த சோளம் எல்லாமே எங்க விளைவிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில தான் விளைவிக்கிறாங்களாங்க. நம்பர் 14. எதுக்காக நாம சாப்பிடக்கூடிய மாத்திரைகள்ல இந்த மாதிரியான கோடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக மாத்திரைகள்ல இந்த மாதிரியான கோடு இருக்குதுன்னா நம்மளுடைய உடல்நிலைக்கு ஏத்த மாதிரியான வித்தியாசமான மாத்திரைகளை நாம சாப்பிடுவோம். அப்படி நாம சாப்பிடக்கூடிய ஒரு சில மாத்திரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா டோஸ் அதிகமா இருக்கும், ஒரு சில மாத்திரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா டோஸ் ரொம்பவும் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி அதிக டோஸ் இருக்கக்கூடிய மாத்திரைகளை நம்மளுடைய உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி டாக்டர்ஸ் அந்த மாத்திரையை பாதியா சாப்பிட சொல்லுவாங்க. அதிக டோஸ் இருக்கக்கூடிய மாத்திரைகளை நம்ம சரியான முறையில பிரிச்சு அந்த மாத்திரையை சாப்பிடணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரியான கோடுகள் மாத்திரைகள்ல கொடுக்கறாங்க, ஓகேவா? நம்பர் 15. ரொனால்டோ புதுசா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்நேஷனல் ஃபுட்பால் மேட்ச்ல அயர்லாந்துக்கு எதிராக 111 கோல் அடிச்சு உலக சாதனை செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சாதனையை யார் பண்ணிருக்காருன்னா அலிட்யூடன் அப்படின்ற ஒரு 180 கோல் அடிச்சு இந்த ஒரு உலக சாதனையை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ரொனால்டோ 111 கோல் அடிச்சு இந்த ஒரு சாதனையை முறியடிச்சிருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் டில் தென் see you next video. டட்டா, பை பை.